இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா 400 மேற்பட்ட விசைப்படகளை 1000 மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடிச்சு கடலுக்கு போனாங்க. இவங்க போய் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இளைஞர்கள் கடற்படை ஒரு விசைப்படகையும் அதுல இருந்து 8 மீனவர்களை சிறைப்பிடிச்சாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இளைஞர் கடற்படை வந்து எல்லைதான் வந்து வழக்கு பதிவு செய்து மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. மன்னார் நீதிமன்றம் அந்த மீனவர்கள் 8 பேருக்கும் வரும் செப்டம்பர் 5 வரை காவலில் வைக்க உத்தரவிட்டாங்க. இதை தொடர்ந்து 8 மீனவர்களும் யாழ்ப்பாண சிறையில அடைச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்களில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நேற்று மீன்பிடிக்க சென்ற டல்வின் ராஜ் என்பவர் சொந்தமான விசைப்படகு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது காற்றின் வேகத்துல படகு சேதமாகி படகு வந்து கடல்ல மூழ்கிருச்சு. இந்த கடல்ல மூழ்கும் பாத்தீங்கன்னா 4 பேர் கடல் தண்ணீரை தத்தளிச்ச போது டல்வின் ராஜ், எமரித் என்ற மீனவர்கள் வந்து கச்சத்தீவு பகுதியில கரையேறாங்க. அந்த 2 மீனவர்கள் வந்து இளைய கடற்படை மீட்டிருக்காங்க. மித்த சுரேஷ் மற்றும் முனியாண்டி 2 மீனவர்கள் வந்து மாயமாயிருக்காங்க. அந்த மாயமான மீனவர்களையும் தேடி வராங்க. இன்னையில பாத்தீங்கன்னா இந்த இலங்கை சிறையில் உள்ள 8 மீனவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். அதே போல அந்த மாயமான 2 மீனவர்களை உடனே தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தி பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் வந்து அடையாள வேலையிலிருந்து போறதுக்கு ஈடுபட்டு வராங்க. இந்த வேலையிலிருந்தின் காரணமாக பாத்தீங்கன்னா 700 மேற்பட்ட விசைப்படகுகள் இன்னைக்கு மீன்பிடிக்க செல்லாமல் படகெல்லாம் கரையோர் நிறுத்தியிருக்காங்க. இதன் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10,000 மேற்பட்ட மீனவர்கள் வந்து வேலை இழந்திருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.